அவங்களோட நோக்கம் யுத்தம் செய்யறது, எல்லாரும் சேர்ந்து தோல்வி அடைஞ்சா ஓடிடுறது. இது வந்து புரிந்து கொண்டு விட்டார்கள். இதோட என்ன செய்து அண்டை நைட் எல்லாரும் தங்குறாங்க, பிரச்சனைக்கும் பிரிவுகளுக்கும் மத்தியில் தங்குறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு உதவியை செய்கிறான். என்ன உதவி? புயல் ஒன்று அட்டிக்குது நைட்ல, அந்த இரவு கட்டுமையான இடியுடன் கூட்டிய ஒரு மழையும் கட்டுமையான குளிரும் கட்டுமையான புயலும் அந்த நைட்ல வீசுது. அவர்கள் என்னென்னலாம் எரித்து கொண்டிருந்தார்களோ, எதையெல்லாம் சூடாக்கி கொண்டிருந்தார்களோ, என்னென்ன கூடாரமெல்லாம் அடிச்சிருந்தார்களோ, அதெல்லாம் நாலஞ்சு துண்டா பறக்குது, பானைகள்லாம் உடையுது, அடுப்புக்கெல்லாம் சரியுது, கூடாரங்கள் கீழே போகுது. இந்த நிலைமையில இருக்குது சகோதரர்கள். இந்த சம்பவத்தை பாருங்க. குறைவா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கிண்டிக்கிறாங்க. ரசூல் அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால ஒரு மனிதர் பக்கத்துல இருந்துட்டு அவர் சொல்றாரு, அதாவது அத்ரத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோமே, ரசூல் அவர காலத்துல நான் இருந்திருந்தால் பண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறது. அங்க பெரிய கூட்டம், சீக்கிரமுடைய கூட்டம், தூங்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த சமூகத்துல உள்ளுக்கு போய் நியூஸ் கொண்டு வர்றது, என்ன நிலைமை இருக்கா, நியூஸ் யார் கொண்டு வருவீங்க, அவர் என்னோட மறுமை நாளில இருப்பார், யாரும் எழும்பல. ரசூல் சொல்றாங்க, அந்த குளிரும் அந்த பயங்கரத்தின் காரணமாகவும் யாரும் இடத்த விட்டு எழும்பல. மறுபடியும் ரசூலா கேக்குறாங்க, அலா யத்தீனி ரஜுலுன், அதாவது பிஹபரி ஹாதல் கௌம், இந்த சமுதாயத்துடைய செய்தியை யார் கொண்டு வருவார், யகூனும் ஐயவுல் கியாமா, மறுமையால என்னோடு இருப்பார், யாரும் இல்ல. ஃபமா காம ரஜுலுன் இலையா, அதாவது அவரிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி யாரும் எழும்பவில்லை. மூன்றாவது முறை உதைபாவும் இருக்கிறாரே, அவர் பக்கத்துல உதைபார், உதைவத்து மூலியமா ரசூலா பக்கத்துல இருக்கிறாரு, அவர் எழும்பல என்றாரு, யாரும் எழும்பவில்லை. கடைசியில் எல்லோரும் மௌனமாக இருந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம் யா ஹுதைபா, ஹுதைபா எழும்புங்க என்றாங்க. இவர் சொல்றாரு, ஃபாத்தினா பி கபர் அல் கௌம், போய் வந்து நியூஸ் எடுத்துட்டு வாங்க என்றாங்க. ஹுதைபா சொல்றாரு, ஃபலம் அஜித் புத்தன் இஸ் தானி பி இஸ்மி அன் அகூம், என்ற பெயரை சொல்லி கூப்பிட்ட பிறகு என்னால எழும்பாம இருக்க முடியவில்லை. என்ற பெயரை சொல்லியே ரசூலா கூப்பிட்டாங்க, என்னால் எழும்பாமல் இருக்க முடியவில்லை, எழும்பினேன். எப்படி போனேன் தெரியுமா? பாத்ரூமுக்கு போகிற பாத்ரூம் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ரெண்டுக்கு போற இடம் இருக்குமே ஒரு நிலப்பகுதி, அதுல அவசரமா வேகமா போவாங்களா, கொஞ்சம் அமைதியா மெதுவா மெதுவா போக, அது போல நான் போனேன் அந்த சமுதாயத்துக்கு, மெது 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 மெதுவா போனேன். அப்படியே போய் நான் சேர்ந்தேன். அங்க சேர்ந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க போனால் அவர்களை தூண்டி விடுகின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. வலாத்தது அருகும் அலைங்க, அவர்களை தூண்டி விடுகின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தினேன். யார் யார் பக்கத்துல இருக்கிறது பாருங்க என்றாங்க, உங்களோட பக்கத்துல யார் யார் இருக்கிறது பாருங்க என்றாங்க. டக்கன் ஹுதைபா சொன்ன உடனே பக்கத்துக்கு அவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு கேக்குறாரு. ஹுதைபா என்ன செய்யறாருன்னா, தனக்கு பக்கத்துல காவிரி தானே இருப்பா, அவன் தான் இவரை பார்த்து கேட்கணும், இவர் என்ன நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அவர் இன்னும் சொன்னா ரைட் ஓகே என்றாரு. ஏன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாது, தன்னை யாரும் தெரிஞ்சு கொள்ள கூடாது, அவ்வளவு பயந்து நிற்கிறார் தரத்துல. எல்லாம் முடிஞ்ச பின்னால் அபூ சுஃபியான் சொல்றாரு, இன்னைக்கு போர் முடிஞ்சாச்சு, இதுக்கு பின்னால் நம்ம யுத்தம் செய்ய முடியாது, இன்னி முர்த்தாயிலும் பர்த்தாயிலும், நான் போறேன் நீங்க எல்லாம் போறீங்களான்னு கேட்கிறாங்க அபூ சுஃபியான். இதுதான் நியூஸ், இதுதான் தெரிஞ்சுக்கலாம் வந்தாங்க, நான் போக போகிறேன் நீங்க எல்லாம் போறீங்களா என்று சொல்லி அபூ சுஃபியான் கேட்டுக்கொண்டு படையை திருப்பி போக ஆரம்பிக்கிறார்கள். உடனடியாக நான் அந்த இடத்தை விட்டு நழுவி மறுபடி அதே நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கிய வண்ணம் வந்தேன், குளிர்ல நடுங்கிய வண்ணம் வந்தேன். நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், அதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் இரவில் தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே தான் தொழுகின்ற புடவை அப்படி விரிச்சு என்னை இப்படி படுக்க சொல்லுவாரு, கையை காட்டினாங்க, நான் தூங்கினேன். நபியர்கள் தொழுது எல்லாம் முடிந்த பின்னால் கும்யாரவுமான் ஏ தூங்கி கொண்டிருப்பதை எலும்புங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால செய்தியை நான் நபியர்களுக்கு சொன்னேன் என்று சொல்றாங்க. சொல்லி போடி வரப்பா சொல்றாரு, இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருந்தோம், இந்த மாதிரி நிலைமையில நாங்க இருந்தோம்,
நீங்க அன்ப இருந்தா யுத்தம் செஞ்சிருப்பீங்களா போராடி இருப்பீங்களா உங்களுக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி குறைபத்து பள்ளியமான் அவருக்கு சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சாச்சு, அவர்களெல்லாம் திரும்பி போறாங்க. இந்த சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த நேரத்தில் ஒரு சூரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறார். கட்டாய நீங்க ஓதி பார்க்கணும். சூரா அஹ்சாபிலே 9:27 அல்லாஹு தஆலா சொல்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஞாபகத்தை ஞாபகப்படுத்துங்கள். மேலாலையும் கீழாலையும் உங்களுக்கு எல்லாம் படம் வந்திருந்துச்சு. அந்த நேரத்தில் மூமின்கள் எல்லாம் என்ன நினைத்தீர்கள்? அந்த டைம்ல முனாபிக்கிங் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பழைய கண்ட உடனே கிஸ்ராவுடைய பாரசீக ரோமர்களுடைய உணவுகள் எல்லாம் நீங்க சாப்பிடலாம், அவருடைய ஆட்சி உங்களை கீழே வரும் என்று முகமது வாக்களிக்கிறாரு, எங்கள் ஒத்த டொய்லெட்டுக்கு போய் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறார். முனாபிக்கிங்கள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக பயத்தில் நாங்கள் இருந்துட்டிருக்கிறோம். முகமது என்ன வாக்களிக்கிறாரு? ரோம் பாரசி உங்களோட காலு கீழே வருமாம் என்று முகமது வாக்களிக்கிறார். இது உங்களுக்கு நகைச்சுவையா வழங்கலையா என்று முனாஃபிக்கிங்களில் ஒரு கூட்டம் பேசியது. அல்லாஹு தஆலா சொல்றா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னென்னமெல்லாம் நினைத்தீர்கள் அந்த நேரத்தில், வதலுன்னூன பில்லாஹி துனூனா, அந்த நேரத்தில் எல்லா நினைக்க வேண்டியதெல்லாம் நினைத்தீர்கள். அந்த நேரத்தில் கடுமையாக நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டீர்கள். முனாபிக்கின்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உள்ளத்திலே நோயுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ்வும் தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை வாக்களித்து விட்டார்கள். பேசாமல் வீட்டில் இருந்து இருக்க முடியும் தானே என்றார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, வீட்டில் நீங்க இருந்து நீங்க மௌத்தாகுவீங்க நல்லா எழுதியிருந்தா உங்கள் படுக்கைகளுக்கு மரணம் வந்து சேர்ந்திருக்கும், உங்கள் படுக்கைகளுக்கு மரணம் வந்து சேர்ந்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லிக்காரு. நீண்ட வசனம், நீங்கள் கட்டாயம் சூரா அஹ்சாபில் 9:27 வரைக்கும் ஓதி பாருங்க. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தெல்லாம் முடிச்சு அவங்களாம் திரும்பி போறாங்க. அல்லாஹ் பெரியோர் உதவி செஞ்சா என்ற நோக்கத்தில் முழு முஸ்லிம்களுடைய படையும் திரும்பி மதீனாவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ரசூல்லாவோட தலையில எல்லாம் அப்படியே அப்படியே தூசி படிஞ்சிருக்கு. தூசி படிஞ்ச நிலமையில வராங்க. போகிறேன் கிளம்புங்க, நான் பனு குறைதாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். ஜிப்ரீல் இஸ்லாம் போனார்கள், மறுபடி அதே தூசை நான் கண்டேன் என்றான். எவ்வளவு ஒரு வீரமான நிலையா இருக்காது. ஜிப்ரீல் அலை இஸ்லாம், நீங்க வச்சிட்டீங்களா ஆயுதங்களை? நான் வைக்கவே இல்லை ஜிப்ரீல் இஸ்லாம், நான் வைக்கவில்லை. கிளம்புங்க என்றாங்க பனு குறைதாவுக்கு. அவங்க தான் உங்களுக்கு எதிராக சில கிளம்பினார்கள், போங்க என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, எங்க என்றாங்க? பனு குறைதாவை நோக்கி ஜிப்ரீல் அலை இஸ்லாம் வேகமாக போனார்கள். நபி அவர்களும் தோழர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு கூட்டம் தலைப்புறாங்க. அப்பதான் சொல்றாங்க, பனு குறைதாவுக்கு போகும் வரைக்கும் அசலை தொழ வேண்டாம், வேகமாக போங்க என்று சொல்றாங்க. வேகமாக போங்க என்று சொல்லி அனுப்பி வருகிறார்கள். சகோதரர்களே, அந்த பனு குறைதாவிலே அடைபட்டு கிடந்தவர்களுக்கு என்னென்னதெல்லாம் நடந்தது என்பது, அது வந்து ஹைபர் போர் வரலாறு. அதுல என்ன நடந்தது இன்னொரு வரலாறு. இதெல்லாம் முடிஞ்சு போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தா ஒரு கவலையான ஒரு சம்பவம், அட்டிப்பட்ட இதெல்லாம் வெட்டிச்சு கையில சதையெல்லாம் வெளியே வந்துருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இவரை கொண்டு போய் மதீனா பள்ளியில வைங்க என்றாங்க. மதீனா பள்ளியில அப்படியே வைக்கிறாங்க. அந்த மதீனா பள்ளிக்கு உள்ள சில சில கூடாரங்கள் அடிச்சு சில கோத்திரங்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப அந்த கோத்திரத்துல ரசூலா பாக்குறாங்க, என்ன ரத்தம் ஓடி வருதுன்றாங்க. சவுதி பிடுமாவுடைய ரத்தம், யார் ரத்தம்? சவுதி பிடுமாவுடைய காயத்தால் வந்த ரத்தம் ஓடிக்கொண்டு யார சொல்லான்றாங்க. எல்லாரும் வந்து 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 பாக்குறாங்க. நபித்தோடர்களா பக்கத்தில் நல்கிறார்கள். சவுதி பிடுமா யாரு? ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். இவர் தான் மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் யுத்தம் போறாங்களே அந்த டைம்ல நின்று பேசியவர். இந்த டைம்ல அஹ்சாப் யுத்தத்தை ஹித்மான் கோத்திரத்தோட ஒப்பந்தம் பண்ண போனார்களே அந்த நேரத்தில் நின்று பேசியவர். அதே நேரத்தில் துவா கேட்டார், யாரெல்லாம் என்னை வாழ வைத்தால் குறைசிகளுக்கு யுத்தம் இருந்தா என்னை வாழ வேண்டும்?